வணக்கம் நேயர்களே நான் அர்த்தனா அபினு பேசுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நிறைய ஸ்டார்ஸும் அவங்க கூட நானும் சேர்ந்து நடிச்ச கடைக்குட்டி சிங்கம் இவர ஜூலை 13th க்கு ரிலீஸ் ஆக போற ரொம்ப நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்த இந்த படம் இதுல பார்த்தேனா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு புடிச்ச at least ஒரு ஸ்டார் இந்த 29 பேர்ல இருக்கும் அதுக்காக கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸ் போய் இந்த படம் பாக்கும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அதுல என்ன ஸ்பெஷலா சொல்லணும்னா இப்போ நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நடிச்ச படங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு ஆர்ட்டிஸ்ட் இதுல இருக்கு சூரியனா actually நானும் அவங்களும் சேர்ந்து நடிக்காம இருந்த ஒரு படம் தான் என்னோட படமா இது வரைக்கும் ஆனா அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாம் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க செம்மாவல மட்டும் தான் அவங்க இருந்தது இல்ல ஆனா அதோட ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாமே அவங்க எங்களை விட ஆக்டிவா இருந்தாங்க இந்த படத்துலயும் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணது அவங்கதான் actually நான் அன்னைக்கு லுக் டெஸ்ட்க்கு வந்த தினம் நின்ன என்னோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இப்போதும் ஞாபகம் இருக்கு சத்யராஜ் சார் கூட ஒரு சீன் எடுக்கும்போது எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப நர்வஸா இருந்தேன் தெரியல எங்கயோ நின்னு அந்த பயம் வந்துட்ட யூசுவலா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாம தான் நான் செட்ல இருக்கும் ஆனா அன்னைக்கு என்னமோ அப்போ நான் சூரியனா கிட்ட சொன்னேன் அண்ணா இது மாதிரி எனக்கு என்னமோ பயம் ஆகுற அண்ணா என்னால நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த சீன் ஒழுங்கான்னு சொன்னேன் அப்போ அவங்க இல்லம்மா நீ நல்ல ஆர்டிஸ்ட் நீ நல்லா நடிக்குன்னு சொன்னேன் அது அவங்க எப்படி எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியும் என்னன்னா ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும் என்னால முடியணும்னு அப்போ அதுக்காக தான் அவங்க அப்படி சொன்னது அப்போ இனி நாளைக்கு நான் ஏதாவது ஒரு நியூ கமரை பார்த்தேனாலும் அவங்க எப்படி என் கூட பிஹேவ் பண்ணணும் அது மாதிரி நல்லா பிஹேவ் பண்ணணும்னு தான் நானும் ட்ரை பண்ணேன் என்னோட கேரியர்ல ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையிலே ஒரு லக் actually படம் வந்து ஹார்ட் வர்க்கும் டெடிகேஷன் மட்டும் கிடையாது லக்கு இருக்கணும் இண்டஸ்ட்ரியில வந்து இது எல்லாமே ஹேண்ட் இன் ஹேண்ட் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படியே இந்த என்னோட கேரியரோட ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சது எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன் மத்தது எல்லாமே தியேட்டர்ல பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல இருக்கிற 29 ஆர்டிஸ்டும் அவங்க ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா ஒரு இடம் இந்த படத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இந்த ஸ்கிரிப்டோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அதுக்கு பாண்ட்ராஜ் சார் கிட்ட தான் நன்றி சொல்லணும் அது அவங்களோட டாலன்ட் தான் அவங்க எழுதி இருக்கிற வசனம் பார்த்தாலும் அவங்க டைரக்ட் பண்றது பார்த்தாலும் எல்லாமே ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் நமக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் கேரக்டரைசேஷன் எல்லாமே பண்ணியிருக்க எல்லாரும் கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் அது மாதிரி என்னோட கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் நான் நம்புறேன் ஒரு நடிகையா எனக்கு என்னில் இருக்கிற நடிகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த படம் நிறைய வாய்ப்பு கொடுத்தது நான் நம்புறேன் இதில் வந்து நான் என்னோட நிறைய பயங்களை வந்து நான் ஓவர் கம் பண்ணிட்டேன் actually ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த பொண்ணை பார்த்தேன்னா எப்பவும் வேலை பண்ணிட்டே இருக்கும் அந்த ஊர் பக்கத்திலே இருக்கும் சிரிச்சிட்டே இருக்கும் எல்லாரும் கூடயும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் அப்படி இருந்தப்போ எனக்கு இன்னொரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாங்க ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு actually ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த வாழ்க்கை வாழ்றது வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படிதான் சொல்லணும் actually இந்த மாதிரி படங்களால தான் நம்ம அந்த கிராமத்துல எப்படி அவங்க எல்லாரும் வாழ்ற அப்படி எல்லாம் at least சில நாளுக்காக நாம அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதுதான் ஒரு நல்ல விஷயம் அந்த கிராமத்துல இருக்கிற அங்க மாடை எல்லாம் பார்த்து அந்த கிரீனரி எல்லாம் பார்த்து அந்த தாவணி எல்லாம் போட்டு வரும்போதே வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இன்னொரு பர்சனா மாற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு actually எனக்கு பாண்ட்ராஜ் சார் ஒரு ப்ரொடியூசரா எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது என்னன்னா நான் அவங்கள கிட்டத்தட்ட பார்த்தது வந்து செம்மா படத்தில் இருக்கும்போது நான் அவங்கள பார்த்தது வந்து ஒரு 2-3 தடவை தான் அவங்க தான் அந்த படத்துக்கு வசனம் எழுதி இருந்ததும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ எனக்கு உண்மையில ஒரு ப்ரமோஷன் கிடைச்ச ஒரு ஃபீல் இருந்தாங்க நான் எதிர்பார்க்கல அவங்க இந்த ரோலுக்காக என்ன செலக்ட் பண்ணனும் அவங்க ஆபீஸ்ல இருந்து இது மாதிரி அவங்கள ஒன் ஆஃப் தி ஃபீமேல் லீட்ஸா செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க வந்து லுக் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ சந்தோஷமா இருந்து அது மாதிரி அவங்கள disappoint பண்ண கூடாது ஒழுங்கா என்னோட வேலை பண்ணனும் அவங்க regret பண்ண கூடாது அவங்க 100% satisfied ஆ இருக்கணும் ஓகே சரி அர்த்தனா தான் இந்த ரோலுக்கு ஆப்ட் ஆனவங்கன்னு ஒரு ஃபீல் அவங்க மைண்ட்ல வரணும்னு தான் எனக்கு இருந்த ஃபீல் அதுக்காக நான் அவளோ வர்க் பண்ணிருக்கு மத்தபடி தியேட்டர்ல படம் வரும்போது நம்ம தெரியும் எனக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாக்கும்போது தெரியும் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சா என்னோட ஹார்ட் வர்க் எல்லாமே Kadaikutty Singam வந்து ஒரு குடும்ப படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரிலேட் பண்ண முடியும் இப்போ ஒரு பெரிய குடும்பம் இருந்தா அங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்க எல்லாரும் நடிக்கிற டைம்லயும் அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்குமோ அது தான் நாங்க அந்த ஸ்கிரீன்ல போர்ட்ரே பண்ணதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் குடும்பத்தோட போய் இந்த படம் பாருங்க ட்ரைலர் எல்லாம் பிடிச்சிருக்கு songs பிடிச்சிருக்குனா கண்டிப்பா இந்த படம் மிஸ் பண்ண கூடாது ரொம்ப நன்றி தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க